அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் பரதம் பயிலும் மாணவ மாணவிகள் தமது அரங்கேற்றத்தின் போது அரங்கத்தில் வைத்து இந்த ஸ்லோகத்தை கூறி நமஸ்கரித்து பின்னர் தன் ஆடலை ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் வழி வழியாக இருந்து வருகின்றது. அந்த ஸ்லோகம் என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம். அரங்கேற்றம். அரங்கேற்றம் என்பது பரதம் பயிலும் மாணவ மாணவிகள் தமது முறையான அடவு பயிற்சி முடிந்த பிறகு தான் கற்ற நடனங்களை தோடைய மங்கலத்திலிருந்து ஸ்லோகம் வரை ஆடி குருவிற்கு தன் பாத காணிக்கையாக சமர்ப்பிப்பது என கூறலாம். சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதையில் மாதவி ஆடியது தெரிய வருகிறது. நல்ல நாளில் நல்ல முகூர்த்தத்தில் நல்ல அவை தலைவர்கள் முன்னிலையில் ஆடுவது வழக்கத்தில் இருந்து வருகின்றது. ரங்கப்பிரவேசம் என்பது அரங்கேற்றத்தின் சமஸ்கிருத சொல்லாகும். குருவை வணங்கி அரங்கத்தை கோயிலாக நினைத்து பூமி தேவிக்கு வணக்கம் தெரிவித்து நடனமணி தமது நாட்டியத்தை ஆரம்பிப்பார். கணபதி, சரஸ்வதி, நடராஜர் வணக்கத்துடன் நடனம் ஆரம்பமாகி மங்களத்துடன் நிறைவு பெறும். பரத சூடாமணியில் பரதகுல பாக்யகலிக்கே என்ற பாடலில் அரங்க தேவதையின் ஆராதனை தெரிய வருகிறது. இதன் அர்த்தம் பாவரச ஆனந்தத்துடன் உருவாயெழுந்த ஒளியான மோகனமான பரதகுல பாக்யமே, அரங்க நிலையில் ஆட வந்த என்னை ஆள் என்று கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அரங்கேற்றத்தில் குருவிற்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் மரியாதையை தெரிவிக்கும் வகையில் நடனமணிகள் புத்தாடைகள் பொன் பணம் முதலியவற்றை வழங்கி ஆசி பெறும் மகா பரத சூடாமணியில் வரும் பாடல் இந்த ஸ்லோகம். பரத குல பாக்ய கலிகே பாவரசானந்த பரிணதாகரே ஜகதேக மோகனகலே ஜெய ஜெய ரங்காதி தேவ தே தேவி என்று அந்த ஸ்லோகம் வருகின்றது. இந்த ஸ்லோகத்துடைய பொருள் பாவரச ஆனந்தத்துடன் உருவாயெழுந்த ஒளியான மோகனமான பரதகுல பாக்யமே, அரங்க நிலையில் ஆட வந்த என்னை ஆள் என்று கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பரத குல பாக்ய கலிகே பாவரசானந்த பரிணதாகரே ஜகதேக மோகனகலே ஜய ஜய ரங்காதி தேவதே தேவி ஜய ஜய ரங்காதி தேவதே தேவி பரத குல பாக்ய கலிகே பாவரசானந்த பரிணதாகரே ஜகதேக மோகனகலே ஜய ஜய ரங்காதி தேவதே தேவி ஜய ஜய ரங்காதி தேவதே தேவி.